நீ எனக்காக எனக்கு உனக்காக உனக்காக தந்து நானே மாப்பிளைய வந்து மனம் முடிப்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவில் வந்து பார்த்துருங்க. பிரவில் வந்து பார்த்த மாதிரியான சூப்பரான ஒரு லவ் சாங், எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிரவில் வந்து பார்த்த மாதிரி உங்களுடைய பிக் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து முடிஞ்ச டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிற வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிங்க. ஃபஸ்ட் இந்த வீடியோ ஆட் பண்ணுறது ஐன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆப் லிங்க் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிளிக் பண்ணால் பிரசன்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புக்மா பிரசன்ட் ஒரு ஷேகர் பர்சன்டேஜ்னா வந்து மேக் பண்ணிடுவோம். இது நம்ம வந்து சிங்கிள் பர்சன்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பட் நான் வந்து டபுள் பர்சன்டாக வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண புக்மா பர்சன்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே ஒரு ரவுண்ட் ரேஞ்சர், மேலே வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து நார்மலான இமேஜ் வந்து ஆட் பண்ணல, அது மாதிரி பிரசன்ட் செலக்ட் பண்ணிங்க. மீடியா வந்து ஓப்பன் பண்ணிங்க. நம்ம எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் ஒரு இமேஜ் ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பிக்காக இந்த பிக் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீயாக செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்னா ஃபில் ஃபில் கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுவேன். அதே மாதிரி நீங்கள் அந்த இமேஜ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. கரெக்ட் இந்த லேயர் ஆல்ரெடி இருக்கிற லேயர் எங்கே இருக்கோ அந்த லேயருக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த இமேஜ் லேயர் வந்து எந்த எண்ட் வரை இருக்கோ அந்த எண்ட் வரையும் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு காஃபி அவுட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக அந்த எஃபர்ட் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு வரேன். இப்போ நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் இங்கே வந்து 9:07 நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி புக் மார்க் அதுமாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புக் மார்க் பிரச்சனையில் பார்த்தா மாதிரி ஒரு த்ரீ லேயர் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாகவும் ஒரு த்ரீ லேயர் இருக்கும். இந்த லேயரில் எப்படி நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணலாம். பிரச்சனை செலக்ட் பண்ணிங்க, மீடியா ஓப்பன் பண்ணிங்க, எடிட் பண்ண போகிற கிளிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் க்ளோஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இது மாதிரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸஸ் இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நல்லா ஃபேஸ் வந்து கிளியராக தரவு நீங்கள் செட் பண்ணிங்கள். இதுமாதிரி நல்லா ஃபேஸ் வந்து கிளியராக தரவு செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா கரெக்டாக எங்கே பண்ணால் கரெக்டாக மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்கள் இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக பிக் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் எப்படி உங்களுக்கு இங்கே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் அட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணேன். கீழே பார்த்தா ஃபஸ்ட்டை பார்த்தோம் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். இந்த இயர் பார்த்து பார்த்தா சைன் போட ஒரு ஆஃப் லேயர் டபுள் லேயர் மாதிரி கிளிக் பண்ணினா இது மாதிரி உங்களுக்கு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா ஃபோர்த்தாக பார்த்தா காப்பி லேயர்னு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி எடுத்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நான் சொல்கிற லேயர் மட்டும் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தா 9:27 இருக்கிற லேயர் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கள். நெக்ஸ்ட்டு 11:18 இருக்கிற லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த லேயர் கரெக்டாக நெக்ஸ்ட்டு டைம் லைன் நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த லேயர் கரெக்டாக இருங்க. இந்த லேயர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான், ஆல்ரெடி செலக்ட் பண்ணது கரெக்டாக ஆயிடுச்சா? கரெக்டாக நான் செலக்ட் பண்ணுற லேயர் மட்டும் கரெக்டாக கரெக்டாக 1, 2 மொத்த மொத்தம் ஒரு த்ரீ லேயரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரை பார்த்தால சேம் அந்த பிரசன்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் செலக்ட் பண்ணுற ஒரு சின்னதாக ஒரு ஏராக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷனும் டைம் ஆப்ஷனும் வந்து ஆஃப் பண்ணிங்க. இது மாதிரி க்ரீன்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ரெஃபர் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபர்ட் பார்த்தோம் அந்த இமேஜ் பார்த்தோம் வந்து ஆட் ஆகிட்டுருக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணி மேலே த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆனால் இருக்க ஃபில் கம்பெனி செலக்ட் கிளிக் பண்ணால் கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அதே மாதிரி எஃபர்ட் ஆட் பண்ணி கரெக்டாக அந்த ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபில்லாக கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அதான் நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போங்க. காப்பி லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து எந்த லேயர் நம்ம வந்து எஃபர்ட் ஆட் பண்ணலாம் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10:19 அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 12:23, நெக்ஸ்ட்டு 15:04, நெக்ஸ்ட்டு 15:26, நெக்ஸ்ட்டு 18:20 செலக்ட் பண்ணிட்டு சேம் ப்ளஸ் ஆகிக்கன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்மால் ஏரோ கலர் ஆஃப்னா டைம் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிற எஃபர்ட் கிளிக் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெசரை கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் செட் பண்ணி நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. மேலே இருக்கிற ஃபோர் லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏர் பர்சன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஃபோர் லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங் வச்சுட்டு சேம் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஃபோர் லேயர் கிளிக் பண்ணினா
அந்த 4cc வந்து பக்காவாக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணல பிக் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தா ப்ரைட்னஸ் அண்ட் காண்ட்ராஸ்ட் இருக்கும், அந்த 3 hours ரைட் பண்ணிட்டு இந்த ப்ரைட்னஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரீஎட் பண்ணுறது ரீஎட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேட்ச் செட்டிங் பார்த்துட்டு யார் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிங்க, வீடியோ வந்து செட் செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே 7 hours கிளிக் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக விட்டுலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.